வணக்கம் மாணவர்களே, இலத்திரனியல் எனும் பாடப்பரப்பிலே இன்று நாம் பி என் சந்தி என்ற விடயம் தொடர்பாக நாம் எமது கவனத்தை செலுத்துவோம். இவ் அலகிலே பி என் சந்தியின் உருவாக்கம், பி என் சந்தியின் கோடல், பி என் சந்தி இருவாயி என்பவை தொடர்பாக நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். பி என் சந்தி, சென்ற அலகிலே நாம் குறை கடத்தி என்ற விடயத்தையும் அக்குறை கடத்தியின் வகைகள் தொடர்பாகவும் கற்றிருக்கிறோம். அந்த வகையிலே வெளியீட்டு குறைகடத்திகளில் பிரதானமாக இரண்டு வகையான வெளியீட்டு குறைகடத்திகள் தொடர்பாக கற்றிருந்தோம். ஒன்று பி வகை குறைகடத்தி எனவும் மற்றது என் வகை குறைகடத்தி எனவும் நாம் கற்றுக்கொண்டிருந்தோம். மீண்டும் ஒரு முறை அதனை நினைவுக்கு கொள்வோமாயின், தூய குறைகடத்தி திரவியங்களாகிய சிலிக்கன், ஜெர்மானியம் போன்ற நான்காம் கூட்ட மூலக பளிக்குன்றை ஐந்தாம் கூட்ட அல்லது மூன்றாம் கூட்ட மூலகங்களை கலப்பதன் மூலம் அதனை நாம் மாசாக்கம் செய்வதன் மூலம் எனவும் அழைக்கலாம். அவ்வாறு மாசாக்கம் செய்வதன் மூலம் இரண்டு வகையான குறைகடத்திகள், பி வகை என் வகை என இரண்டு வகையான குறைகடத்திகள் உருவாக்கப்படுகின்றது என நாம் கற்றுக்கொண்டோம். அந்த வகையிலே யாதேனும் ஒரு நான்காம் கூட்ட மூலக பளிங்கொன்றை அதன் ஒரு புறம் மூன்றாம் கூட்ட மூலகம் ஒன்றினாலும் அதன் மற்றைய புறம் ஐந்தாம் கூட்ட மூலகம் ஒன்றினாலும் கலப்பதன் மூலம் ஒரு பளிங்கிலேயே ஒரு புறம் பி வகை குறைகடத்தியையும் மறுபுறம் என் வகை குறைகடத்தியையும் உருவாக்க முடியும். இவ்வாறு ஒரு புறம் பி வகை குறைகடத்தியையும் ஒரு புறம் என் வகை குறைகடத்தியையும் உருவாக்கியவுடன் அவை இரண்டும் இணையும் இடத்திலே ஒரு சந்தி உருவாகும். இரண்டு பாதைகள் இணையும் இடத்தில் ஒரு சந்தி உருவாகுவது போல இங்கு ஒரு பி வகை குறைகடத்தியுடன் ஒரு என் வகை குறைகடத்தி இணையும் இவ்விடம் பி என் சந்தி என அழைக்கப்படும். இவ்வாறு ஒரு புறம் பி வகை குறைகடத்தியும் ஒரு புறம் என் வகை குறைகடத்தியும் உருவாகியவுடன் என் வகை குறைகடத்தியில் காணப்பட்ட சுயாதீனமான மேலதிக இலத்திரன்கள் பி வகை குறைகடத்தியில் காணப்படும் துளைகளை நோக்கி மிக விரைவாக பாயத் தொடங்கும். இவ்வாறு பாயும் இலத்திரன்கள் ஒரு கணப்பொழுது மாத்திரமே பாயும். அதன் பின்னர் அவ் இலத்திரன் பாய்ச்சல் நிறுத்தப்படும். காரணம், பி வகை குறைகடத்தி பக்கமாக இலத்திரன்கள் பாய்வதன் காரணமாக பி வகை குறைகடத்தியிலே இலத்திரன் செறிவு சற்று அதிகரிக்கும், என் வகை குறைகடத்தி பக்கமாக இலத்திரன் செறிவு சற்று குறைவடையும். இதனால் பி வகை குறைகடத்தி பக்கமாக சிறியதொரு மறையேற்றமும் என் வகை பக்கமாக சிறியதொரு நேரேற்றமும் தோற்றம் பெறும். இதனால் என் வகை குறைகடத்தி பக்கமாக உருவாகிய சிறிய நேரேற்றம் மேலதிக இலத்திரன்களை பி வகை குறைகடத்தி பக்கம் பாய விடாது தடுக்கும். அதே நேரம் பி வகை குறைகடத்தி பக்கம் ஏற்கனவே பாய்ந்த இலத்திரன்கள் காரணமாக உருவாகிய சிறிய மறையேற்றமும் என் வகை குறைகடத்தியிலிருந்து மேலும் இலத்திரன்கள் பாய்வதை தடுக்கும். இதன் காரணமாக பி என் வகை குறைகடத்தியினுள் தொடர்ச்சியாக இலத்திரன் பாய்ச்சல் நடைபெறாது, ஆரம்ப பாய்ச்சலுடன் நின்றுவிடும். இவ்வாறு ஒரு பி வகை குறைகடத்தியும் ஒரு என் வகை குறைகடத்தியும் இணைவதன் மூலம் உருவாகும் இலத்திரனியல் அமைப்பே பி என் சந்தி என அழைக்கப்படுகிறது. இப்பி என் சந்தியிலே நான் முன்னர் கூறியவாறு என் வகை குறைகடத்தி பக்கம் இருந்த சுயாதீன இலத்திரன்களில் சிலது பி வகை குறைகடத்தி பக்கத்தில் காணப்பட்ட துளைகளை நிரப்பும் முகமாக என் வகை பக்கமிருந்து பி வகை பக்கமாக பாய்ந்தது. இப்பாய்வின் காரணமாக பி வகை குறைகடத்தி பக்கம் சிறியதொரு மறையேற்றமும் என் வகை குறைகடத்தி பக்கம் சிறியதொரு நேரேற்றமும் தோற்றம் பெறும். இவ் ஏற்றம் காரணமாக என் வகை குறைகடத்தியில் மேலும் காணப்படும் சுயாதீன இலத்திரன்கள் பி வகை குறைகடத்தி பக்கம் பாய்வது தடுக்கப்படும். காரணம், இலத்திரன்கள் மறையேற்றம் என்பதனால் இங்குருவாகிய மிகச்சிறிய நேரேற்றங்கள் தம்பக்கம் காணப்படும் மறையேற்றமாகிய இலத்திரன்களை கவர்ந்து வைத்திருப்பதனால் இங்கு நோக்கி பாய அனுமதிக்காது. அதே நேரம் பி வகை குறைகடத்தி பக்கம் காணப்படும் மிகச்சிறிய மறையேற்றங்கள்
இங்கிருந்து பாய எத்தனைக்கும் மறையேற்றமாகிய இலத்திரன்களை தள்ளும். ஒத்த ஏற்றம் ஒன்றை ஒன்று தள்ளுமாகையால் இவ்வகை சிறிய மறையேற்றங்கள் இங்குள்ள மறையேற்றமாகிய இலத்திரன்கள் இங்கு பாய்வதை அனுமதிக்காது தள்ளும். இதனால் இப்பிரதேசத்திலே மேலும் இலத்திரன் பாய முடியாத ஒரு நிலை ஏற்படும். இவ்வாறு பி வகை குறைகடத்திக்கும் என் வகை குறைகடத்திக்கும் இடைப்பட்ட இச்சந்திப்பகுதியிலே இலத்திரன் பாய முடியாத ஒரு பிரதேசம் ஒன்று ஏற்படும். இது வரிதாக்க பிரதேசம் என அழைக்கப்படும். இங்கே வரிதாக்க பிரதேசம் அமைந்துள்ள பாகத்தை நீங்கள் தெளிவாக காணலாம். இங்கும் பி வகை குறைகடத்தியும் என் வகை குறைகடத்திக்கும் இடைப்பட்ட ஒரு வரிதாக்க பிரதேசம் காட்டப்பட்டுள்ளது. எனவே வரிதாக்க பிரதேசம் எனும் போது ஏற்றம் காவிகள் அற்ற பிரதேசம் வரிதாக்க பிரதேசம் என அழைக்கப்படும். இவ்வரிதாக்க பிரதேசத்தின் ஊடாக ஏற்றம் பாய்வதை தடுக்கும் முகமாக ஒரு மின் அழுத்தம் ஒன்று காணப்படும். இம்மின் அழுத்தம் விசேடமாக தடுப்பு அழுத்தம் என அழைக்கப்படும். எனவே தடுப்பு அழுத்தம் என்றால் என்ன என்று நாம் வரைவிலக்கணப்படுத்துவோமாயின், இப்பிஎன் சந்தியினூடாக காவிகளின் பரம்பரை, காவி எனப்படும் பொழுது இலத்திரங்கள், அவற்றின் பரம்பரை தடுக்கும் அழுத்தம் தடுப்பு அழுத்தம் என அழைக்கப்படும். இத்தடுப்பு அழுத்தம் காரணமாகவே என் வகை குறைகடத்தி பக்கம் இருக்கும் இலத்திரன்கள் மேலும் பி வகை குறைகடத்தி பக்கம் பாய்வது தடுக்கப்படுகிறது. இத்தடுப்பு அழுத்தமானது இக்குறைகடத்தி திரவியத்தின் ஆரம்ப மூலகமாகிய நான்காம் கூட்ட பளிங்கு வேறுபாட்டிற்கேற்ப வேறுபடுகிறது. இங்கு நாம் பிஎன் சந்தியை உருவாக்க பயன்படுத்திய நான்காம் கூட்ட மூலகம் சிலிக்கன் பளிங்காயின் அதன் தடுப்பழுத்தம், அதன் பிஎன் சந்தியில் காணப்படும் தடுப்பழுத்தம் ஏறத்தாழ 0.7 வோல்ட் ஆக காணப்படும். அப்பளிங்கு ஜெர்மானிய பளிங்காயில் அதன் தடுப்பழுத்தம் சற்று குறைவாக 0.3 வோல்ட் அளவாக காணப்படும். பிஎன் சந்தி இருவாயி. பிஎன் சந்தி அமைப்பை பயன்படுத்தி அமைக்கப்பட்ட இலத்திரனியல் கூறே பிஎன் சந்தி இருவாயி என அழைக்கப்படுகிறது. இதனை நாம் ஆங்கிலத்திலே டயோட் என அழைக்கின்றோம். சந்தி இருவாயியானது மின்னோட்டத்தை ஒரு திசையில் மாத்திரம் செல்லவிடும் இயல்புடையது. மின் ஓடும் திசை சார்பாக நாம் பிஎன் சந்தி இருவாயியை ஒரு வேல்வாக கொள்ளலாம். நீங்கள் வேல்வு என்ற விடயம் தொடர்பாக கற்றிருந்தால் இதனை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் பயன்படுத்தும் வேல்வு பயன்படுத்தும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அவதானித்தால் வேல்வு யாதேனும் ஒன்றை ஒரு திசையில் மாத்திரமே பயணிக்க அனுமதிக்கும், மத்திய திசையில் பயணிப்பதை அனுமதிக்காது. சைக்கிள் டயர்களிலே காற்று நிரப்பும் போது அங்கும் ஒரு வேல்வு பயன்படுத்தப்படுவதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அவ்வால்வுகள் காற்றினை டயரினுள் செல்வதை அனுமதிக்கும் அதே வேளை பம்பியை அகற்றியதும் காற்று டயரிலிருந்து வெளிவருவதை அனுமதிக்காது. ஆகவே வேல்வு எனும் போது ஒரு திசையில் பயணத்தை மாத்திரமே அனுமதிக்கும் தொழிற்பாடுடையதாக காணப்படுகிறது. அவ்வாறே இங்கு நாம் பயன்படுத்தும் சந்தி இருவாய் எனப்படும் டயோட்டுகள் மின்னோட்டத்தை ஒரு திசையில் மாத்திரமே செல்ல அனுமதிக்கும். ஒரு பிஎன் சந்தி இருவாயின் அமைப்பும் அதன் குறியீடும் காட்டப்பட்டுள்ளது. இங்கு மின்கலத்தின் நேர்முனையை அனோட் எனவும் மறைமுனையை கதோட் எனவும் கொள்ளுவோம். அந்த வகையிலே பிஎன் சந்தியின் அனோட்டு பகுதியும் கதோட்டு பகுதியும் எவ்வாறு அமையும் என்பது காட்டப்பட்டுள்ளது. மின்கலத்தின் நேர்முனையுடன் அனோட்டையும் மின்கலத்தின் மறைமுனையுடன் கதோட்டையும் இணைப்பதன் மூலமே இவ்பிஎன் சந்தியானது மின்னோட்டத்தை கடத்தும் இயல்பை பெறும். இங்கு அனோட்டு பக்கத்திலிருந்து கதோட்டு பக்கமாகவே மின்னோட்டம் கடத்தப்படும். இந்த அம்புக்குறியானது காட்டும் திசையில் மின்னோட்டம் பாயும் என்பதை நாம் மனதில் கொள்ளலாம். இது ஒரு பிஎன் சந்தி இருவாயிக்கான ஒரு உதாரணமாகும். அதாவது பிஎன் சந்தி இருவாயிக்கான ஒரு குறியீட்டு உதாரணமாகும். இதுவே பிஎன் சந்தி இருவாயியை குறிக்கும் குறியீடு. இதுவே பிஎன் சந்தியின் உண்மையான தோற்றம். ஒரு இருவாயில் அனோட்டு கதோட்டை கண்டுபிடிப்பதற்கு இங்கு காட்டப்படும் இந்த நிற வளையத்தை நீங்கள்
பயன்படுத்திக் கொள்ளலாம். இவ் நிற வளையம் காணப்படும் பகுதி கெதோட்டு எனவும் அதற்கு எதிரான பகுதி அனோட்டு ஆகவும் காணப்படும். எனவே கீழே காட்டப்பட்டிருக்கும் இவ் இருவாயானது இடமிருந்து பலமாகவே மின்னோட்டத்தை கடத்தும். மேலே குறிப்பிட்ட இருவாயிக்கான குறியீட்டையும் கீழே குறிப்பிடப்படும் இருவாயின் உண்மையான தோற்றத்தையும் நீங்கள் நேரொத்து நோக்கினால் இங்கு இந்த இருவாயி எந்த திசையில் மின்னோட்டத்தை கடத்தும் என்றதை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இது இருவாயின் உண்மையான தோற்றம். இது இருவாயிக்கான குறியீடு. பிஎன் சந்தியின் கோடல். பிஎன் சந்தியின் ஊடாக ஒரு புற மின்முதலின் மூலம் அழுத்த வித்தியாசத்தை உண்டாக்குதல் கோடல் என அழைக்கப்படும். பிஎன் சந்தியானது ஒரு வால்வு போன்று தொழிற்பட போகிறது. எனவே பிஎன் சந்தியின் ஊடாக நாம் ஒரு மின்னோட்டத்தை செலுத்துவதற்காக ஒரு புற மின்முதல் ஒரு பேட்டரி ஒன்றை இணைப்போமாயில் அவ் அழுத்த வித்தியாசத்தை காரணமாக அங்கு உருவாகும் செயற்பாடே கோடல் என நாம் அழைப்போம். அழுத்த வேறுபாட்டின் திசைக்கேற்ப கோடல் இரண்டு வகைப்படும். ஒன்று முன்முகக் கோடல், மற்றது பின்முகக் கோடல். ஆகவே பிஎன் சந்தியின் கோடல் என நோக்குவுமாயின் பிஎன் சந்தியினூடாக ஒரு புற மின்முதலின் மூலம் அழுத்த வித்தியாசத்தை உண்டாக்குதல் கோடல் என அழைக்கப்படும். இங்கு நாம் உருவாக்கும் அழுத்த வித்தியாசத்தின் திசைக்கேற்ப கோடல் பிரதானமாக இரண்டு வகைப்படும். ஒன்று முன்முகக் கோடல், மற்றது பின்முகக் கோடல். நாம் இவை தொடர்பாக மேலும் தெளிவாக நோக்குவோம். பிஎன் சந்தியின் முன்முகக் கோடல். ஒரு பிஎன் சந்திக்கு நாம் இங்கு மின்கலங்களின் ஊடாக மின்னோட்டம் வழங்கப்படுவதன் மூலம் அல்லது மின் அழுத்தம் ஒன்று வழங்கப்படுவது இங்கு படத்திலே காட்டப்படுகிறது. இங்கு பிஎன் சந்தியின் பி வகை குறைகடத்தி பக்கமாக பேட்டரியின் நேர்முனையையும் மின்கலத்தின் நேர்முனையையும் பிஎன் சந்தியின் என் வகை குறைகடத்தி பக்கமாக மின்கலத்தின் மறை முனையையும் இணைப்போமாயின் பி வகை குறைகடத்தி பக்கம் இருந்து என் வகை குறைகடத்தி பக்கமாக இலத்திரன் பாயவிடும் இயல்பை பிஎன் சந்தி கொண்டுள்ளமையினால் இங்கு மின்கலத்தின் ஊடாக வழங்கப்படும் மின்னோட்டமானது மின்குமிழின் ஊடாக சென்று பி வகை குறைகடத்தியிலிருந்து என் வகை குறைகடத்தி நோக்கி பாய்ந்து மின்கலத்தின் மறைமுனையை வந்தடையும். எனவே மின் சுற்று பூர்த்தியாகும். இதனால் மின்குமிழ் ஒளிரும். இவ்வாறு பிஎன் சந்தியின் ஊடாக மின்னோட்டம் பாயக்கூடிய நிலை முன்முகக் கோடல் என அழைக்கப்படும். இதையொத்த உருவே இங்கு காட்டப்பட்டிருக்கிறது. இங்கு கவனியங்கள் என் வகை குறைகடத்தியும் பி வகை குறைகடத்தியும் எதிரான திசைகளிலே காட்டப்பட்டிருக்கிறது. இப்படத்திற்கும் இப்படத்திற்கும் சற்று வேறுபாடு. இங்கு ஒரு பிஎன் சந்தி உருவும் அதற்கான மின் கோட்டு வரிபடமும் இங்கே காட்டப்பட்டிருக்கிறது. இது பிஎன் சந்தி, இது பிஎன் சந்திக்கான குறியீடு. இங்கு நான் ஏற்கனவே கூறியிருந்தேன், பி வகை குறைகடத்தியிலிருந்து என் வகை குறைகடத்தி பக்கமாகவே மின்னோட்டத்தை பிஎன் சந்தி செல்ல அனுமதிக்கும். எனவே இங்கே கவனியுங்கள், பேட்டரியின் மின்கலத்தின் நேர்முனை பி வகை குறைகடத்தி பக்கமாகவும் மின்கலத்தின் மறைமுனை என் வகை குறைகடத்தி பக்கமாகவும் இணைத்திருப்பதன் மூலம் இங்கு நேர்முனையிலிருந்து புறப்படும் மின்னோட்டமானது பி வகை குறைகடத்தியின் ஊடாக என் வகை குறைகடத்தியின் ஊடால் நுழைந்து மீண்டும் மின்கலத்தின் மறைமுனையை வந்தடையும். எனவே இச்சுற்றானது தொழிற்படக்கூடிய நிலையில் காணப்படும். இவ்வாறு பிஎன் சந்தியின் ஊடாக மின்னோட்டம் செல்லக்கூடிய நிலையில் மின் இணைப்பு செய்யப்படின் இது முன்முகக் கோடல் என அழைக்கப்படும். இதனையே இங்கும் குறியீடு காட்டப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், இருவாயின் அம்புக்குறி காட்டும் திசையிலேயே மின்னோட்டத்தை செல்ல அனுமதிக்கும். எனவே மின்கலத்தின் நேர்முனையிலிருந்து புறப்படும் மின்னோட்டமானது அம்புக்குறி காட்டும் திசையில் தொழிற்பட்டு பயணித்து மீண்டும் மின்கலத்தின் மறை முனையை அடையக்கூடிய வகையில் இச்சுற்று ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளது. அதனையே இங்கு மேலும் உண்மையான இருவாயொன்றின் உருவின் மூலமும் மேலே உரு ஒன்று காட்டப்பட்டிருக்கிறது. நீங்கள் இங்கே இருவாயை இந்த திசையிலேயே அதாவது வெள்ளி பூசப்பட்ட திசை மின்னோட்டத்தை செல்ல அனுமதிக்கும் திசையில் காட்டப்பட்ட நிலையில் சுற்றில் இணைப்பீர்களாயில் இங்கு இவ்விருவாயி மின்னோட்டத்தை செல்ல அனுமதிக்கும். இவ்வாறு இருவாயி மின்னோட்டத்தை செல்ல அனுமதிக்கக்கூடிய நிலையில் மின் சுற்று அமைக்கப்படின் அதுவே முன்முகக் கோடல் என அழைக்கப்படுகிறது. ஆகவே பிஎன் சந்தியின் அனோட்டு மின்வாயுடன் மின்கலத்தின் நேர்முனையையும் கதோட்டு மின்வாயுடன் மின்கலத்தின் மறைமுனையையும் இணைக்கும் போது
சுற்றில் மின்னோட்டம் பாயும் இது பிஎன் சந்தியின் முன்முகக்கோடல் என அழைக்கப்படும். பின்முகக்கோடல், இப்பொழுது உங்களுக்கு ஒரு எண்ணக்கருத்து ஒன்று இருக்கும். மின்னோட்டத்தை செல்லவிடக்கூடிய நிலையில் இணைக்கப்படின் பிஎன் சந்தி முன்முகக்கோடல் நிலை என நாம் ஏற்கனவே கட்டிருந்தோம். அதற்கு நேரெதிராக பிஎன் சந்தியினூடாக மின்னோட்டம் செல்ல முடியாத நிலையில் சுற்றில் இணைக்கப்படின் அதனை நாம் பின்முகக்கோடல் நிலை என அழைப்போம். இங்கு மின்கலங்கள் இணைக்கப்பட்டுள்ள முறை முன்னர் கற்றதற்கு நேர் எதிர்மாறாக அமைந்திருப்பதை காணலாம். இங்கு மின்கலத்தின் நேர்முனை என் வகை குறைகடத்தி பக்கமாகவும் மின்கலத்தின் மறைமுனை பி வகை குறைகடத்தி பக்கமாகவும் இணைக்கப்பட்டிருப்பதை காணலாம். எனவே இங்கு மின்கலத்தின் நேர்முனையினூடாக புறப்படும் மின்னோட்டமானது என் வகை குறைகடத்தியில் இருந்து பி வகை குறைகடத்தி பக்கமாக பாயாது. இங்கு வரிதாக்க பிரதேசம் அதிகரிக்கப்பட்டிருப்பதை நீங்கள் இங்கு படத்திலே தெளிவாக காணலாம். ஆரம்பத்திலே முன்முக கோடல் நிலையில் இவ்வரிதாக்க பிரதேசம் சிறுத்து அதனூடாக மின்னோட்டம் செல்ல தொடங்கியதும் வரிதாக்க பிரதேசமே அற்று போயிருக்கும். இங்கு மின்கலங்கள் முனைவு மாறி இணைக்கப்படுவதன் மூலமாக, அதாவது என் வகை குறைகடத்தி பக்கமாக நேர் முடிவிடமும் பி வகை குறைகடத்தி பக்கமாக மறை முடிவிடமும் இணைப்பதன் மூலம் பிஎன் சந்தியின் வரிதாக்க பிரதேசம் அதிகரிப்பதன் காரணமாக என் வகை குறைகடத்தியிலிருந்து பி வகை குறைகடத்தி பக்கமாக மின்னோட்டம் பாய்வது தடுக்கப்படும். எனவே பிஎன் சந்தியினூடாக மின்னோட்டம் பாயாது, எனவே சுற்று தொழிற்படாது. இவ்வாறாக மின்சுற்றினூடாக மின்னோட்டம் பாய முடியாத திசையில் பிஎன் சந்தி மின்கலத்துடன் தொடுக்கப்படல் பின்முகக்கோடல் நிலை என அழைக்கப்படும். ஆகவே பிஎன் சந்தியின் கதோட்டு மின்வாயுடன், கதோட்டு எனப்படுவது மறை மின்வாயுடன் மின்கலத்தின் நேர்முனையையும், அனோட்டு மின்வாயுடன் மின்கலத்தின் மறை முனையையும் இணைக்கும் போது சுற்றில் மின்னோட்டம் பாயாது காணப்படும். இதுவே பிஎன் சந்தியின் பின்முகக்கோடல் நிலை என அழைக்கப்படும். நல்லது மாணவர்களே, நாம் பிஎன் சந்தி இருவாயு தொடர்பாகவும் அவற்றின் கோடல்கள் தொடர்பாகவும் இவ்வலகிலே கற்றுக்கொண்டோம்.